फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான ரெய்னி டே ஸ்பெஷல் பெப்பர் சிக்கன் இந்த மழைக்கு சூப்பரான ஒரு பெப்பர் சிக்கன் ரெசிபி பார்க்க போறோம் நான் வந்து ட்ரையா பண்ண போறேன் நீங்க கிரேவியா வேணா கூட லைட்டா கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டான ஈஸியான பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க பெப்பர் சிக்கன் பண்ண ஆரம்பிச்சிரலாம் நான் வந்து ஒரு panல ஒரு 3-4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்திருப்பேன் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் இல்லாட்டி ரிஃபைண்ட் ஆயில் உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குதோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம் அதுவும் ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் சிக்கன் வந்து நீங்கள் கூடுதல் எடுக்கிறீங்கன்னா காரம் வந்து வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து நமக்கு ரொம்ப வதங்கணும்னு இல்லை ஒரு ஹாஃப் குக் ஆனால் போதும் இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு ரொம்ப வதங்கணும்னு இல்லை அரை வேக்காடு வந்தால் போதும் இந்த ஸ்டேஜில் ஒரு கை அளவு இல்லாட்டி ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் வந்து சோம்பு பொடி வந்து வறுத்து வீட்டில் நானே பொடிச்சு வச்சுருக்கேன் அது கூட உங்களுக்கு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்ல மணமாக இருக்கும் அப்புறமா பெப்பர் பவுடரும் நான் இதை மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கேன் அது வந்து க்ரஷ் பண்ணது பவுடர் கிடையாது லைட்டாக க்ரஷ் பண்ணி சேர்த்தீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் க்ரஷ் பண்ணது ஒரு 2 டீஸ்பூன் இப்போ சேர்த்துக்கிறேன் நம்ம லாஸ்ட்டாகவும் சேர்க்க போகிறோம் இப்போ 2 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு 1.5-2 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கோங்க நம்ம இதில் மிளகாய் தூள் சேர்க்க போகிறதில்ல நமக்கு காரம் வந்து நம்ம போட்டிருக்க பச்சை மிளகா காஞ்ச மிளகா அப்புறம் நம்ம சேர்த்துருக்க மிளகு தூளோட காரம்தான் இப்போ இதை வந்து வதக்கிக்கலாம் நம்ம போட்ட மசாலாலாம் பச்சை மணம் போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் லைட்டாக வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் நல்லா பழுத்த தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துட்டு பாதி கொஞ்சம் வதங்குற அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க லைட்டாக நமக்கு தக்காளி வதங்கி வரணும் அதனால் லைட்டாக தக்காளி வதங்குற வரை வதக்கிக்கலாம் தக்காளி ஒரு 3/4 வெந்துருச்சு லைட்டாக வதக்கி விட்டுட்டு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 1/2 கிலோ சிக்கன் இருக்கும் நான் இப்போ வந்து இதை சேர்க்க போகிறேன் எடுத்து வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம் எலும்பு பீஸு எல்லாமே சேர்த்து தான் சேர்க்குறேன் இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி எல்லாமே மசாலா சேர்ந்து வர மாதிரி வதக்கிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் மசாலா வதக்கும் போது உப்பு சேர்த்தோம் இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ மூடி வச்சிடலாம் இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம் நம்ம அந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியிலே அது வெந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தண்ணி இது வரைக்கும் நம்ம சேர்க்கவே இல்லை ஆனால் சிக்கனில் இருக்க தண்ணி நல்லா அதில் இறங்கி வந்துருச்சு நான் வந்து ட்ரையாக தான் பண்ண போகிறேன் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் இல்லாட்டி உங்களுக்கு பாத்திரம் வந்து பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம அடுப்பு ஃபுல்லாக சிம்லேயே வச்சுட்டு நம்ம இதை வேக வைக்க போகிறோம் 15 நிமிஷமாவது ஆகும் இப்போ நமக்கு ஒன்று நான்ஸ்டிக்னால் பிடிக்காது இல்லைனா இரும்பு கடாயில் பண்ணால் ரொம்பவே சூப்பராக வரும் இந்த மாதிரி இல்லைன்னா தண்ணி உங்களுக்கு வேணும்னு நீங்கள் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி வச்சுக்கலாம் இப்போ இந்த தண்ணி வந்து நமக்கு ட்ரை ஆகி வரணும் அது வரைக்கும் இதை மூடி வச்சு நம்ம வந்து வேக விடலாம் உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணியாக இருக்கிற அந்த ஒரு இதில் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் தண்ணியாக கொஞ்சம் வேணுன்ற மாதிரி இருந்தால் அந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி
சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. நான் இது வரைக்கும் வந்து தண்ணியும் சேர்க்கலை, அடுப்பு வந்து கூட்டியும் வைக்கலை, மூடி வச்சே தான் வேக வச்சுருக்கேன். அடுப்பு சிம்லேயே வச்சு இடக்கிட வந்து கிளறி கொடுத்துட்டே இருங்க, ஏன்னா சிக்கன் நம்ம வந்து திருப்பி கொடுத்துட்டே இருக்கணும். அதனால் நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அதை வந்து கிளறி கொடுத்துட்டே இருங்க, திருப்பி விடணும் சிக்கனை, அப்போ தான் ஈவனாக வேகும். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கிரேவி வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அந்த தண்ணி பதம் இருக்கும்போதே நீங்கள் லைட்டு கிரேவியாக இருக்கும்போது இறக்கிடலாம். இப்போ இதுக்கு மேலே ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் க்ரஷ் பண்ணது சேர்த்துருக்கேன், 1 தண்டு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், கூடவே கொத்தமல்லி இலை. இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி வச்சிட வேண்டியதான், அவ்வளோதான். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணலாம். இதை லைட்டாக கிளறிட்டு உடனே மூடி வச்சிடணும். அப்போ நல்ல மணமாக இருக்கும். நம்ம திறக்கும் போது கருவேப்பிலை மணம், பச்சை மிளகாய் மணம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பெப்பர் சிக்கன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மழை பார்த்திங்கன்னா அதே மாதிரி மழை தான் அடிச்சிட்ருக்கு. அப்போ அந்த மழைக்கும் இந்த பெப்பர் சிக்கனுக்கு ரொம்ப நல்லது. அதனால் பெப்பர் சிக்கன் பண்ணது ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி என்னோடய சேனலில் நான் இன்னொரு பெப்பர் சிக்கன் வீடியோ போட்டிருக்கேன், கொஞ்சம் அது வேறு மாதிரி, இது கொஞ்சம் வேறு மாதிரி. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும். இதோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம பெப்பர் கலர் வந்து கருத்த கலரில் நல்லாயிருக்கும். இது கேமரா இருக்கனால அந்த இந்த கலரில் தெரியுது, மற்றபடி இது கலர் சூப்பராக இருக்கும். மனமும் சுவையும் நிறைந்த பெப்பர் சிக்கன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.